ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இருக்கு டு மேனிம் சேனல் ஸ்டார் மீ. டுடே நாம் என்ன பார்க்க போறோம்னா, த்ரோன் ஆஃப் சீல சீசன் 2 எபிசோட் 70 தான். அப்புறமா நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு வந்து இந்த எபிசோட் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணிட்டு வந்து இது பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இது கதை புரியும். அப்படி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். சரி ஓகே, சொல்லணும்னு பேசாமல் இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்க. எபிசோட ஸ்டார்டிங்கில் ரெஃப்ரி ஹீரோயினுக்கும் நம்ம அக்காவுக்கும் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்னா நீயாக தான் இருக்கணுமா கையர் அப்படின்னு அக்கா பேசிட்டு வந்துட்டு இருக்கவும், அந்த அசோசியன் நம்பர் ஒன்று பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இந்த நைட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவ தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க, என்னடா சொல்கிற, அந்த அசோசியன் நம்பர் ஒன் தான் அசோசியன் டெம்பிளில் உள்ள மற்ற 11 பேரையும் தோக்கடிச்சு இந்த லெவலுக்கு வந்திருக்கா, அதனாலேயே அவளை யாராவது குறைச்சி இட போட்டா அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். கையர் தான் என்னோட தம்பிக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கா, அது போக இவளுக்கு கண்ணும் தெரியாது, நான் இது எப்படி ஹேண்டில் பண்ண, சரி என்ன நானே குழப்பிக்க வேணாம், என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு அக்கா நினைச்சிட்டு இருக்கவும், சரி நீங்க ரெண்டு பேரும் பேட்டலுக்கு ரெடினா கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் அந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணிடுறேன் அப்படின்னு ரெஃபரி அந்த ஷீல்டு ஆக்டிவேட் பண்ண போகவும், வேணாம் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் இந்த பேட்டில் இருந்து விளைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உடனே எல்லாருமே ஷாக் ஆறாங்க, கையர் என்னை பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக உன் தோல்வி நீ இப்படி ஒத்துக்கிட்ட அப்படின்னு அக்கா கத்தவும், ஹீரோயின் எதுவுமே சொல்லல, நீ புரிஞ்சுக்கோ உன்னோட தோல்வியை நீ இப்படி ஏத்துக்கிட்டனா, இதுக்கப்புறம் நடக்கிற பேட்டில் நீ ஒரு டைம் தோத்தாலும் உன்னை எலிமினேட் பண்ணிடுவாங்க, அதனால அந்த டிஃபீட்டை நீ ஏத்துக்காத, உனக்கு போல நானே ஏத்துக்கிறேனே அப்படின்னு அக்கா கேட்டுட்டு இருக்கவும், ஷின் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. சரி போதும், நைட் சீனை நாங்கள் வின்னராக தேர்ந்தெடுத்துட்டோம், இந்த பேட்டில் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரெஃபரி அறிவிச்சிட்டு, இப்போ அடுத்த பேட்டில் தான் காட்டுறாங்க, செமனர் ஷென் இங்கே இருக்கும், வாரியர் யாங் யுவானுக்கும் தான் இப்போ இந்த பேட்டில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறோம், ரெண்டு பேருமே பேட்டில் அரேனாக்கு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு ரெஃபரி அறிவிக்கவும், இப்போ அவங்க ரெண்டு பேருமே பேட்டில் அரேனாக்கு வந்துடுறாங்க. டே பார்த்தீங்களா, ரெண்டு பொண்ணுக்கு சண்டை போட போகிறாங்க, கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், இவனுக்கு ரெண்டு பேருமே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிறானுங்க, சமனிங் பண்ணுறவங்களுக்கு எதிராக வாரியர் போட்டி போடுறா, சரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், இவங்க ரெண்டு பவர் எந்த லெவல்ல இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஏய் வாங்க எப்படி இருக்க அப்படின்னு இங்க கேட்கவும், தயவு செஞ்சு இந்த பேட்டில் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கும் அப்படின்னு வாங்க சொல்றா. அட விடுப்பா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்க, இந்த லிட்டில் மான்ஸ்டர் கிட்ட இப்ப என்னத்த நான் எதிர்பார்க்கறது அப்படின்னு பாத்துட்டு இருக்க, இங்க பாரு என்னோட பேட்டில் நான் ஈஸியாலாம் போட மாட்டேன், ஏன்னா என்ன பார்த்தவங்க இது வரைக்கும் பலவீனமானவங்க எல்லாம் தொல்லை பண்றதான் சொல்லியிருக்காங்க, நீ பார்த்து நடந்துக்கோ சரியா, ஏன்னா இந்த இயரோட டீமன் ஹண்டிங் ப்ராசஸ்லயே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவ அப்படின்னு வாங்க சொல்லவும், நீ ரொம்ப ஆசமா இருக்க வாங்க அப்படின்னு இங்க சொல்றா. சரி ஓகே, இந்த பேட்டில் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெஃபரி அறிவிக்க, இந்த சமணர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கா, முக்கியமா ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருக்கா அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்க, மோசம்லாம் இல்ல இப்ப இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அட்டாக் பண்ண போகவும், வாரியர்ஸோட கையெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், அது போக அவங்களோட வெப்பனே அந்த கிளவுஸ் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். வாங்க இப்ப இதை கவனி, எல்லா உயிருக்குமே மதிப்பு இருக்கு, அதை நாம தான் பாதுகாக்கணும், ஏன்னா இந்த உலகம் ரொம்பவே பெருசு, அதை நாம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ சமணிங்க ஆரம்பிக்கவும், இவ என்ன ஆச்சரியப்படுத்திட்டா, ஏன்னா இவ பண்றது எனக்கு ஷான் சூயோ பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு எல்ற ரெண்டு நினைச்சிட்டு இருக்காரு. என்னோட மானாதான் எல்லா உயிரினத்தையும் என்கிட்ட கொண்டு வருது, என் கூட தொடர்ந்து கம்பெனி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ சமணிங் சர்க்கிள ஆக்டிவேட் பண்ணிடுறா. இப்பதான் நீ உண்மையான சமணர் மாதிரி நடந்துட்டு இருக்க, ஆனா நீ வெறும் சமணர் தான், அவங்க சமன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தோக்கடிச்சா நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு இவ சொல்லிட்டு அட்டாக் பண்ணி போக, இங்க என்ன வித்தியாசமான சீல்ட வச்சு தப்பிச்சிடறா. ஏய் நீ உண்மையாவே டேலண்ட் ஆனவ தான் அப்படிங்கிற மாதிரி இவ பாத்துட்டு இருக்க, அவ என்ன தடுக்கிறதுக்கு சாப்பாடே யூஸ் பண்றா, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் போலயே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். எல்லா உயிரினமும் என்னோட ஆவிதான், சோ எனக்காக அது இப்போ வெளியே வரப்போகுது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, இதுதான் என்னோட ஸ்பிரிட் அப்படின்னு இவ சொல்லவும், பாத்துட்டு இருந்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இது ஒரு கிரேட் கிரியேஷன்ல, கண்டிப்பா இதுல இருந்து எந்த பீஸ்ட் வந்தாலும் அது 8th லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு அந்த ரெஃபரி ஷாக்ல சொல்லிட்டு இருக்க. ஓ 8th லெவல்லா, அப்பனா நான் இதை பார்த்தே ஆகணும், ஏன்னா அந்த 3 தலை உள்ள நாயை கொண்டு வந்த பொண்ணு இவளா கூட இருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணா ஒரு கிரேட் கிரியேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு எல்ற ரெண்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. வேணாலும் இல்லாம அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ற எந்த ஒரு சமணரும் இப்படிதான் ஸ்ட்ராங்கா தனித்துவமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு எல்டர் சொல்றாரு. ஆனா இந்த நேரத்துல எதுவும் தவறா நடந்துடாது
இல்லை, அப்படி மட்டும் நடந்துட்டா அவமானம் தலைக்கு ஏறிடும் அப்படின்னு ஒரு எல்லாரும் கவலைப்பட்டிருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அது போக அக்காவோட பேட்டில் இப்படி முடியும்னு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க? ஏன்னா நானே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தேங்க. அக்காக்கும் ஹீரோனுக்கும் சண்டை போகும், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஹீரோயின் என்னன்னா அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு வீட்டு கொடுத்துட்டா. ஆனா அக்காவுமே தோழி ஒத்துக்க ரெடியா தான் இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஹீரோக்காக என்ன வேணா பண்ணுவாங்க போல. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. அப்புறமா நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்றேன்.